ஒரு பழக்கடையில் வேலை செய்பவர் தான் கணேஷ். இவங்க அந்த கடையில் 3 வருஷத்துக்கு மேலே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படித்தது 10வது வகுப்பு படித்ததுனால அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைக்கு பெருசாக வந்து எங்கேயும் போக முடியல. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க, அம்மா மட்டும்தான். அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறி போயிட்டாங்க. அக்கா வந்து டெய்லரிங் வேலைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை துணி தச்சோம் அப்படின்னா இவ்வளோ வேலை செஞ்சோம்னா உனக்கு இவ்வளோ பணம் தான் அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு ரேட்டோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்க குடும்ப செலவுக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கும் வீட்டு செலவுக்குமே தான் சரியா வந்து இருந்துகிட்டு இருக்கு. தம்பி வந்து இப்பதான் வந்து 12வது வகுப்பு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பெருசா வந்து இன்னமும் விளையாட்டு புள்ளியா தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து குடும்ப பழப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. இவனுக்கும் அந்த கடையில வேலை செய்ய கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா சம்பளம் இன்னும் கூட கொஞ்சம் கூட ஏத்த மாட்டேங்கிறாரு, அதே சம்பளம் தான். அதனால நம்ம வேற வேலைக்கு போலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இவங்களும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும்போது தான் ஒரு நாள் அவங்களுடைய தம்பிக்கு, அதாவது கணேஷோட தம்பிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணா இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், கிட்டத்தட்ட 75,000 பணம் தேவைப்படும் அப்படின்னு பத்தனை சொல்லி முடிச்சிடுறாங்க. இவனுக்கு பணம் வந்து எங்க வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரம் வந்து புரியல. கடைசியா நம்ம ஓனர் கிட்ட கேட்டுடலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிட்ட கேட்டதுனால ஓனர் வந்து கையை விரிச்சிட்டாங்க. இவ்வளவு பணம் உன்னை நம்பி நான் எப்படி தரது, இவ்வளவு பணம் இப்போதைக்கு என் கையிலும் கிடையாது, வர்ற பணம் என்கிட்ட இருக்கிற பணம் சரக்கு வாங்க இறக்க இப்படிதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கடையில ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னா அந்த ஓனருடைய மனைவி மட்டும்தான். அவங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா வந்து இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா வந்து பேசுவாங்க. முக்கியமா நம்ம கணேஷுக்கிட்டையும் சரி நல்லா நெருங்கி வந்து பேசுவாங்க. ஏன்னா கணேஷ் வந்து வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து கள்ளம் கபடம் இல்லாம எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்யறதுனால, எந்த வேலை வச்சாலும் நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யறதுனால கணேச அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இவனுக்கும் கணேச ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓனரையும் ஓனருடைய மனைவியை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப வயசு வித்தியாசம், ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன பொண்ணை தான் ஓனர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா ரெண்டு பேர்த்துக்குமே இன்ன வரைக்கும் குழந்தை வந்து கிடையாது. ஏன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனா குழந்தை வந்து கிடையாது. இதை ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம கணேசுகிட்டையும் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து எந்த விஷயத்திலையும் வந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாரு, என் கூட வந்து சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கணேஷ் சரி பரவாயில்லக்கா, கொஞ்ச நாள் போனா சரியாயிடும், என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நானும் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு பார்த்தன சொல்லிடுறான். இதனால என்னமோ தெரியல அந்த அக்கா நம்ம கணேஷ் கிட்ட நல்லா நெருங்கி பேசுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு வீட்டோட சுச்சுவேஷனை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா தன்னுடைய தம்பியை எப்படியாவது வந்து ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தி கூட்டு வந்துடணும். ஏன்னா அப்பா கிடையாது, அப்பாவுடைய மறு உருவமா தான் தம்பியை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தம்பியை வந்து குணப்படுத்தி ஆகணும். நம்ம ஓனருடைய மனைவிக்கு வந்து குழந்தை வந்து கிடையாது, அவங்க கூட சந்தோஷமா இருக்க கணவர் வந்து ஈடு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கணேஷ் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க மனைவியும் சரி அந்த ஓனர் மனைவியும் சரி வீட்டுல பணம் இருக்குது, ஆனா என்னுடைய பணத்தை எடுத்து கொடுத்தானா என்னுடைய கணவர் வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா எங்க அம்மா போட்ட ஜுவல்ஸ் என்கிட்ட இருக்குது, அது வந்து எங்க அம்மா வீட்டுலதான் இருக்குது, அது சும்மாவே தான் இருக்குது, நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அந்த ஜுவல்ஸ் வச்சு நான் வந்து உனக்கு பணம் கொடுத்துறேன், பொறுமையா நீ வந்து அந்த ஜுவல்ஸ் திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. வந்தது வந்தாச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போலாமா அப்படின்னு கணேஷ் கிட்ட கேட்க, கணேஷுக்கு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்காவை பார்க்க ஆரம்பிச்சா, என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற தைரியத்துலதான் போக ஆரம்பிச்சா. ஒரு வழியா அந்த வீட்டுல தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து பேங்க்ல வந்து அடகு வச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய தம்பியை ஆபரேஷன் பண்ணி ஒரு வழியா காப்பாற்றவும் ஆரம்பிச்சா. நம்ம கணேசை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு கடவுளுடைய மறு உருவம் அப்படின்னா அந்த ஓனருடைய மனைவி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையில ஓனர் கூட கையை விரிச்சிட்டாங்க, அவங்க மனைவி வந்து தாராள மனசோட நம்மளுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது, அவங்க ஆசையை தீர்த்து வைக்கிறது, இது மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம கணேஷ் வந்து இருக்கிறாங்க. அடுத்த கட்டமா இவங்கக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நானும் சரி அக்கா வழியும் நீ போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருந்தேன். அவங்க காலேஜ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. இவன் தான் உன் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டினோனையுமே, ஆமாம் உன் தம்பி சூப்பராக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூடுக்கிற பொண்ணுங்களாம் சொன்னோன்னுமே எங்கள் அக்காவுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம தம்பி வந்து எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுகளும் பிடிச்சி போச்சு, என்னவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ் மாதிரி ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஐவி டூர் போகிற வரைக்கும் என்னை பற்றியே அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் எச்சா கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அக்காவுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்தது வராதுமா என்னை பிடிச்சி கண்டை ஏறி ஏறிச்சு, ஏண்டா என் ஃப்ரெண்ட்ஸை நான் அறிமுகப்படுத்தி வச்சா எல்லாத்திட்டையும் நீ இப்படி தான் பேசியோ வைப்பியான்னு கேட்டோன்னுமே, நான் ஒன்றும் பேசி வைக்கலையே, நீ தானக்கா அறிமுகப்படுத்தி வச்ச அப்படின்னு சொல்லி நான் கேட்டோன்னுமே, இல்லை இல்லை நீ ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட சண்டை போட்டு எங்கூட பேசவே இல்லை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அந்த மாதிரிலாம் பையன் கிடையாது, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசணுன்னுமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அக்காக்கிட்ட பேசலை, எங்கள் அக்காவும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை, என்ன நினச்சதுன்னு தெரியல, நம்ம யார்கிட்டையும் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல என்னோடய படிக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டு வரதுமாவே இருந்தேன். ஒரு ஒரு மாதத்துக்கு என்கிட்ட மூஞ்சியே காட்டலை, கோபமாகவே இருந்துச்சு, நான் வந்தால் எந்திரிச்சு உள்ளே போய்க்கும் அந்தளவுக்கு என்ன கோபமாக இருந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஃபேமிலியோடு போகணும்னு சொன்னதுக்கு எங்கள் அக்கா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. உடனே எங்கள் அம்மா போய் நீ வராமல் எப்படி போகிறது, நம்ம போகிறதே நம்ம குடும்பத்துக்காக தான், நீ வரலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கூட உட்காந்துட்டேன் வண்டியில், எங்கள் அப்பா கூட எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தா, நான் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் பொண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசினது தப்பு தானே, சரி விடு இனிமேல் பேச மாட்டேன், நீ என்கூட ஒழுங்காக பேசு இல்லைன்னா அப்புறம் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பேசினதுக்கு, சரி சரி நான் இனிமேல் உங்கள்ட கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சகஜமாக பேசி பழகிட்டு இருந்தா எங்கள் அக்கா. ஆனால் எதனால் அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துச்சுனே தெரியல. அதுக்கப்புறம் எதனால் என் மேலே கோவப்பட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதிரி தான் ஒன்றே மாதிரியே ஒரு பையன் இருந்தான் என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் பேர் வந்து ஜான்சி, அந்த பிள்ளைய வந்து ஒரு பையன் ஏமாற்றிட்டான், அந்த பையன் பார்க்குறக்கு ஒன்றே மாதிரியே இருப்பான், நீ எப்படி வந்தோன்னுமோ அவங்கள்ட்ட எல்லா பொண்ணுகளும் பேசினாங்க, அதே மாதிரி அவங்கள்ட்டையும் அந்த மாதிரி பேசி இது பண்ணாங்க, நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியில் அந்த பையன் வந்து அந்த பிள்ளைய ஏமாற்றிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசினோன்னே எனக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, அதாவது அந்த பையனை மாதிரியோ நீயே ஏமாந்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் உங்கள்கிட்ட கோவிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னோன்னுமே, நீ முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் யார்ட்டையுமே பேசாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னுமே, சரி சரி விடு இனிமேல் அந்த டாபிக் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லா ஊருக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சொந்தக்காரங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வர்றப்ப எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துருந்துச்சு, அன்னோன் நம்பரு. எனக்கு கால் வந்தோன்னே ஃபஸ்ட்டு யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் அக்காட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசிச்சு, வேறு யாரும் இல்லை அந்த பொண்ணு ஜான்சி தான், பேசினோன்னே எதுக்கு என் தம்பி நம்பருக்கெலாம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் பிடிச்சி திட்டி விட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அக்கா முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு கோவத்தில், சரி உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டூர் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொன்னேன். அவன் எங்கள் அக்காவும் உடனே ஓகே சொல்லிவிட்டு சரி எனக்கு துணையாக வான்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. கூட்டு போன இடத்துல எல்லாருமே ஜாலியாக அவங்கவுங்க ஜோடியோட சுற்றிட்டு இருந்தாங்க, எங்கள் அக்காவுன்னு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு துணையாக நான் பேச்சு துணைக்கு பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்தோடனே எனக்கு தனியாக ஒரு இடம் பார்த்து கொடுத்துட்டாங்க, நானும் அங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அக்காவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, சரி இவங்க என்ன மறுபடியும் இங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிச்சான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை என்னோடய ரூமுக்கு கூட்டு வந்துட்டேன். அவங்க ரொம்ப கோவத்தில் இருந்ததுனால அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சமாதானப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் சமாதானமே ஆகலை. அவங்க கோவம் தீர்றதுக்காக நான் அவங்கள அவங்க கோவம் குறையிற மாதிரி ஒரு பொருள் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அந்த பொருளை கொடுத்து எங்கள் அக்காவை சந்தோஷப்படுத்தினேன். அவங்களும் சரி நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, எது வந்தாலும் என்கிட்ட தான் வைக்கணும், என் கூட மட்டும்தான்